இன்றைக்கி நாம கன்னிராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த முறையில் இருந்தாலும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சனி வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை பெண்மணிகள் மாணவ மாணவியருக்கு ஏற்பட இருக்கிறது என்கின்ற எது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் எவை என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் தற்போது ருணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க அவர் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது இருந்தாலும் முழுமையாக நன்மை தரக்கூடிய இந்த ருணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடம் எப்போது கிடைக்கிறது என்று பார்த்தால் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகுதான் முழுமையாக இந்த ஆறாம் இடத்திற்குரிய பலனை கொடுக்க போகின்ற அதற்கு முன்னதாக டிசம்பர் இருபதாம் தேதி வரை பல்வேறு இடங்களில் மாலை சஞ்சரிக்கின்றார் வக்ரநிலையில் சஞ்சரிக்கின்றார் எனவே பல மாற்றமானது ஏற்பட இருக்கின்றது இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் திரும்புகிறாருங்க ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தை நோக்கி நகர்கின்றார் இது பெரிய அளவிற்கு தீமை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட சனி பகவான் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் மகர ராசியில் அமர்கிறாருங்க மகர ராசியில் அமர்வதோடு மட்டுமல்லாது வக்ர நிலையில் அர்த்தாஷ்டமஸ்தானமாகிய நான்காம் இடத்தை நோக்கி பயணிக்கின்றாருங்க இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை எனவே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது ஏனென்றால் நான்காம் இடத்தை நோக்கி பயணிப்பது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக சில சிரமங்களை சந்திப்பதற்கான ஆனால் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகின்றும் அதற்கு பிறகு முழு ஆட்சி பலத்துடன் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு ருணரோக ஆறாம் இடத்திலும் வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றார் அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் மிகப்பெரிய அற்புதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பிருக்கிறது என்பதை தெளிவாக சனி பகவான் ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நியாயஸ்தராகவும் நடுநிலை கிரகமாகவும் செயல்படுகின்றார் அப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும் குறிப்பாக ஆகிய சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பால ஆறாம் இடத்துல தான் மிக வலுவாக டிசம்பர் மாதத்திலிருந்து சஞ்சரிக்கப் போகின்றார் ஆனால் அதே சமயம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியாகவோ அல்லது அஷ்டம சனியாகவோ சஞ்சரித்தால் பல்வேறு விதமான சிரமங்களும் இன்னல்களும் துன்பங்களும் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது ஏனென்றால் சனி பகவான் பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஏழரை சனி காலகட்டத்திலும் அதே போல் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்திலும் அதாவது நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்காதுங்க கண்டகச்சனியாக இருக்கும்போதும் அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறு ஐந்து மற்றும் நான்காம் இடத்திற்குரிய பலன்கள் கிடைக்கப் போகின்றதுங்க அதிலும் நான்காம் இடம் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மாதங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து சனிபகவான் எனவே இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் எதிர்பாரக்கூடிய இரண்டு ஆண்டுகள் மிக வலுவாக அதித நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ருணரோக சத்துருஸ்தானத்தில் முழுமையாக அமரும் போது கிடைக்கின்றதுங்க ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் ஆறாம் இடத்தில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது அனைத்து விதமான விஷயங்களும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இந்த ஆறு மாதங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஏனென்றால் வக்ரகதியில் சஞ்சரிப்பதன் காரணமாக பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை முழுமையாக ஆறாம் இடத்திற்குரிய பலன் டிசம்பர் மாதத்திலிருந்து கிடைக்கப் போகின்றது எனவே இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை எப்படி அமைகின்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வலுவிலிருந்து வக்ரகதியில் திரும்பினாலும் நுணரோக சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க பெரும்பான்மையான நாட்கள் எனவே மனதில் நிம்மதி அதிகரிக்கப் போகின்றது பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை எனவே குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே சுமூகமாக தீர்வு காணப்பட்டு மன நிம்மதி கிடைப்பதற்கான ஒரு யோகம் உருவாகியிருக்கின்றது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான பல வழிகள் கிடைப்பதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார்கள் மேலும் பூர்வீக சொத்துக்களும் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை போன்றவைகள் இருந்தால் சமரசத்தில் முறியும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நீங்கள் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதிலும் செப்டம்பர் மாதம் அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தாரணமாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் சில எதிர்பாராத gali sandந்த पதkane. வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கின்றது ஆனால் நீங்கள் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளில் திட்டமிட்டால் அவற்றில் எந்த விதமான தடையும் ஏற்படாதீங்க திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக எனவே உலகத்தின் எந்த மொழியில் இருந்தாலும் திருமணம் குழந்தை பாக்கியம் உட்பட அனைத்து விதமான நன்மைகளும் நிச்சயமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சனி பக வானுடைய இந்த வக்கர பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது எதிர்வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் மிகச்சிறந்த ஒரு நன்மை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதுங்க எனவே கன்னிராசிக்காரர்கள் அரசு வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சியோ பயிற்சியோ அதிகப்படுத்துங்கள் நிச்சயமாக அரசு வேலைவாய்ப்பை கிடைப்பதற்கான யோகம் இருக்கின்றது செப்டம்பர் மாதத்தில் மற்றும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் கிடைக்குங்க அதில் பெரிய அளவிற்கு ஏமாற்ற சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார் சனி பகவான் அதேபோல் தொழில்துறை வியாபாரத்துறையை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி பகவான் மிக சிறப்பாக ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது உங்களுக்கு வக்ரகதியில் மாறினாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது லாபம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையப் போகின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றாரிங்க உங்களுக்கு உருவாகக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கள் மிக எளிய முறையில் தீர்வு காணக்கூடிய மிக சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது பல பிரச்சனைகளை நீங்கள் எளிய முறையில் தீர்ப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்த வளர்ச்சியும் வெற்றி உச்சத்தையும் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக அதிகமாக இருக்கின்றது உலகத்தின் எந்த மொழியில இருந்தாலும் உலக சந்தையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்பட்டாலும் கண்ணிராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில எந்தவிதமான பாதிப்பும் கிடையாது என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றார் மீண்டும் கும்பராசியில் முழு ஆட்சிப்பாளத்துடன் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு அமர்வதன் காரணமாக அபரிவிதமான நன்மை கூடுதலாக கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக பார்க்க முடிகின்றது எனவே இந்த தருணத்தில் நிதி சார்ந்த விஷயங்கள் புதிய முதலீடுகள் போன்ற சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் பெரும்பாலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாகத்தான் சஞ்சரிக்கப் போகின்றார் சுக்கரனோட அமைப்பு காரணமாக பல நன்மைகள் கிடைக்க இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கலைத்துறைக்கு பல மாற்றம் நிகழக்கூடிய வகையில் சனி பகவான் ஆறு ஐந்து நான்கு ஆகிய இடங்களுக்கு மாறும்போது உங்களுடைய வாய்ப்புகளில் பல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படுகின்றது இந்த பல மாற்றங்கள் என்பது நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது நிச்சயமாக இல்லை பொருளாதார ரீதியான விஷயங்களில் மட்டும் சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய பலனிற்கு அடுத்து நம்மளுடைய அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த ஆறு மாதங்கள் அமையப் போகின்றது உங்களுடைய வளர்ச்சி என்பது அமோக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது கால அடிப்படையும் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமாக கிடைக்கின்றது கல்வியில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்குங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இல்லை அனைத்து விதமான விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமையும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் கல்வி உதவித்தொகையுடன் படிப்பதற்கான யோகமும் இருக்கின்றது எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் சில நடந்து விளங்குவதற்கான யோகம் என்பது இருக்கிறதே தவிர பின்னடைவு என்பது ஏதும் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் மேலும் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையோட துறையோடு அதிபதியாக சனி பகவான் பெரும்பாலும் சாதகமாகத்தான் இருக்கின்றார் சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க விவசாயம் சார்ந்த பணிகளை கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் என்பது இருக்கின்றது சிறந்த நிலம் வாங்குதல் உங்களுடைய ஏற்ற அனைத்து ஊதியமும் கிடைத்ததும் போன்ற அனைத்துமே மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபரிவிதமான வளர்ச்சி என்பதை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகத்தான் அமைகிறதே தவிர பின்னடைவு என்பது ஏதும் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஆறு மாதங்கள் மட்டுமல்ல எதிர்வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் மிக சிறந்த அற்புதமான பலன்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு என்பது மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கின்றது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது உத்தியோகத்திற்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சந்தேகமே இல்லை குடும்ப சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான இந்த பக்ர பயிற்சி காலகட்டத்தில் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக அமைகின்றது மேலும் பல மடங்கு நன்மை தருவதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் சனிக்கிழமை அன்று அன்னதானம் செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை மேலும் நல்லதானம் நடக்க குல தெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்குகின்ற